வணக்கம். இப்ப நீங்க பார்க்க போற படம் 10 நிமிடம் தான். இது முடிஞ்சது மெயின் பிக்சர் ஆரம்பிக்கும். ஒற்றை இலக்கியத்தின் சார்பில் உங்களுக்கு இந்த 10 நிமிட படத்தை காட்டுறதோட நோக்கம் வித்தியாசமான கதைகள், கருத்துக்கள், புது புது திறமையாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறது தான். பாருங்க, ரசிங்க. 10 நிமிடத்துல ஒரு கதை. இவளுக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ? நமக்கு தான் பிறந்தது வந்து நாய் பழப்புன்னு ஏறி வச்சிருக்குது. இவ்வளாச்சும் தூங்கட்டும். என்ன வேணும்? ஒன்னும் வேணாம், நீ தூங்கு. நான் போய் டீ சாப்பிட்டுட்டு பம்ப்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே எனக்கும் ஒரு டீ வாங்கிட்டு. வீட்டில் டீ, தூள், சர்க்கரை எதுவுமே இல்லை. இன்னைக்காச்சும் முடிவா என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அந்த பென்ஷன் என்னாச்சுன்னு சொல்லி. சின்னவ வேற காசு வேணும் லெட்டர் போட்டுட்டே இருக்கிறா. மருமகன் கோபமா இருக்காராம். காலம் காத்தால ஆரம்பிச்சிட்டே அவன் பஞ்சபுராணத்தை. நான் என்னடி செய்வேன்? அவனுங்க வேற நான் உசுரோடு இருக்கிறான்னு சர்டிபிகேட் கேட்டு கேட்டு என் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மீதி உசுர நீ எடுத்துரு. கையில காசு இல்லைன்னா எரிஞ்சு விடுறதுக்கு நான் தான் கிடைப்பேன். சாப்பிட்டு ஆயாக்கிட்ட டீ வாங்கி வந்து கொடுத்துரு. நானும் அப்படியே போய் பம்பில் குளிச்சுட்டு வந்துடுறேன். ராஜே, மில்ட்ரி வருது பாரு. பா மில்ட்ரி. ராஜே, மில்ட்ரிக்கு ஒரு கிளாஸ் ரம்மூத்து. ஏய், எங்கிட்ட இல்ல. மில்ட்ரியிலேருந்து எடுத்து அந்த ஒழிச்சு வச்சுக்கிற துப்பாக்கியால உன்னை சுட்டு சாவடிக்க போறேன். கோச்சிக்காத மில்ட்ரி. என்ன காலையிலே சூடா இருக்கா? ராத்திரி மேட்டர் ஆகலையா? அடி செருப்பால. 2 மாசமா பென்ஷன் வரல, நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல கிழவி எனக்கும் மேட்ரு ஒண்ணுதான் குறைச்சல். ராஜே, பொடி என்கிட்ட 2 நெய் பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த தூக்குல டீ ஊத்தி அனுப்பு. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. நான் மில்ட்ரி டீல இறங்கிட்ட. காலைல வழக்கமா ஒயின் தானே சாப்பிடுவா? வயித்தச்சல கொட்டிக்காதீங்கடா. இந்த டீக்கு கூட வக்கு இல்லாம நாசமா போயிடுவீங்க நீங்க. எப்பா சும்மா ஜோக் அடிக்கிறதுக்கே இவ்வளவு கோவம் வருது உனக்கு? பின் என்னடா, 2 மாசமா பென்ஷன் வரல, கேட்டா சர்டிபிகேட் வரலாங்கிறானுங்க அந்த வாய்மாபுரம் ட்ரெஷரி ஆபீஸ்ல. ஆமா, என்ன சர்டிபிகேட்? அதான்டா, நான் உசுரோட தான் இருக்கேன்னு வருஷம் வருஷம் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல. அதான் கரெக்ட் தானே அவங்க சொல்றது? நீ டயத்துல சர்டிபிகேட் கொடுத்துட வேண்டியதானே? நீ ஏன் கொடுக்கல? டே, இந்த பேங்க் மேனேஜர் தான்டா கொடுக்கணும். கைரேகெல்லாம் வாங்கினாரு, ட்ரெஜரிக்கு அனுப்பிச்சிட்டேன்னு தபால் அனுப்பிச்சு ரெக்கார்டெல்லாம் கூட காட்டினாரு. அங்க போய் கேட்டா வரல வரலங்கிறானுங்க. அது வந்தா தான் பென்ஷன் கொடுப்பானுங்களாம். 2 மாசமா மூச்சு திணறுதுடா. உலகத்துல இருக்கிற எல்லா லோனையும் வாங்கியாச்சு.
எல்லாரும் நெருக்கிறானுங்க. சின்ன பொண்ணு வேற முழுகாம இருக்கா, அந்த செலவு எப்ப வரும்னு தெரியல. மில்ட்ரே இந்தாட்டி கேங்க வா. பிஸ்கட் தரேன் தரேன். என்ன ராஜே கோச்சுக்காத, இதோட 350 ரூபாய்க்கு மேல கடன் ஆகி போச்சு. நானும் ஒரு சாதாரண கடைக்காரன் தான், தாங்காது. கொஞ்சம் கவனி மில்ட்ரி. நான் ஏன் சொல்றேன்னா, நீ ஏன் இப்படி பண்ணனா அப்புறம் உன்னை பார்த்து மத்தவங்களும் காசு கொடுக்காம இல்ல. போதும். வணக்கம் சார். என் பேரு மரியான் ராஜமாணிக்கம், முகையூர் கிராமம். ஓ, அந்த பென்ஷன் கேஸ் தானே? ஆமா சார். உங்க லைஃப் சர்டிபிகேட் இன்னும் வரலையே பெரியவர. 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கைரேகைலாம் வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க சார். நாங்க போய் விசாரிச்சேன், அப்பவே அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போ வந்துட்டு நாங்க போய் சொல்றோமா? ஐயோ, அப்படிலாம் சொன்னா நான் கழுவி போயிடுங்க. பேங்க் மேனேஜர் தான் வந்த உடனே அனுப்பிச்சிட்டு என்கிட்ட சொன்னாரு. நான் கூட ஜெராக்ஸ் காப்பி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜெராக்ஸா? அதெல்லாம் சரி வராது, ஒரிஜினல்ஸ் தான் வேணும். நீங்கள் வேணா போய் ட்ரெஷரி ஆஃபீஸரை பாருங்க, அவர் சரினா உடனே பில்லை போட்டு கையெழுத்துக்கு வச்சிடுறேன். உங்களை அலைய வைக்கணும் எனக்கு எதாவது ஆசையா என்ன? சரி, மொகையூர் பக்கம் மல்லாட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, வரும்போது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. நம்ம கொலையில் இந்த வருஷம் மல்லாட்டை போடலங்க. நீ யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிட்டு வரேன். வரப்ப மரவள்ளி பிடிக்குந்தா சிவப்பு மரவள்ளியா வாங்கிட்டு வாங்க. ஆஃபீஸர் வந்துட்டாருங்களா? போய் அந்த ரூம்ல பாருங்க. என்ன பெருசு, என்ன வேணும்? பென்ஷன் விஷயமா ஆஃபீஸரை பார்க்கணும். நாளைக்கு வாயா ஐயா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆறுமுகா, அந்த பெரியவர் உள்ள அனுப்பு. சரி சார். பெருசு, டீக்கு ஒரு 10 ரூபா கூட. டீ உள்ள போ. என்ன ஆனா? குட் மார்னிங் சார், மரியான் ராஜமாணிக்கம், ஹெக்ஸ் சர்வீஸ்மேன், முகையூர் வில்லேஜ். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு 2 மாசமா பென்ஷன் வரல. எப்படியா தர முடியும்? லைஃப் சர்டிஃபிகேட் வந்தா தானே? பேங்க்ல அப்பவே அனுப்பிச்சிட்டாங்களா சார்? ஜெராக்ஸ் காப்பி. ஜெராக்ஸ் எல்லாம் செல்லாதுப்பா, நீ உசுரோடு இருக்கேன்னு எங்க ஃபார்மேட்ல ஒரு சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வேணும். பேங்க்ல அனுப்பிச்சிட்டாங்களா ஐயா? தபால தொலைஞ்சு போனா நான் என்னங்க பண்ண முடியும்? இன்னொரு ஃபார்ம் கொடுங்க, நான் வேணா போய் பேங்க் மேனேஜர் கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுயா. ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கார்டு 2-3 தெரியா வெரிஃபை பண்ண முடியும். பழைய லெட்டர் வேற வந்து உறஞ்சினா சிக்கலாயிடும். அதனால அதையே அனுப்ப சொல்லு. அதை தான் அனுப்பிட்டாங்களாயா? என்னால ஒன்றும் பண்ண முடியாதுயா. நீ சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான். பென்ஷன் வாங்காம என்னங்க செய்யறது? கடன் வாங்கி நாக்க புடுங்கி சாகிறதா? கெட் அவுட். சர்டிபிகேட்டை கொண்டாயானா கதை பேசிக்கிட்டு இருக்கான். ஏ அறிவு கேட்ட ஆபீசர, நான் தான் ஒரிஜினல். உனக்கு முன்னாடி கல்லாட்ட நிக்கிறேன், கண்ணு தெரியல உனக்கு. வரட்டும். வந்தவங்க அத்தனை பேரை நான் உயிரோடு இருக்கேன்னு ஒத்துப்பாங்கல்ல, அப்பவாவது என் சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போடுவேயா? இப்ப நான் உனக்கு செருப்பால் அடிப்பண்டா. நான் உயிரோடு இருக்கேன்னு ஒத்துக்கிட்ட சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போட்டு என் பென்ஷனை கொடுங்கடா. என் பென்ஷனை கொடுங்க. எதிரிக்கு எதிராக துப்பாக்கி தூக்குன கையால
நமக்கு எதிர சிரிப்பு தூக்க வச்சுட்டீங்களடா பாவிகளா. ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சிப்படி வேலை பார்த்தால் இங்கே துன்பமும் இருக்காது, வன்முறையும் இருக்காது.